எல்லோருக்கும் வணக்கம். ஒரு காலகட்டத்தில் செல்ஃபோனுனாலே அது பணக்காரர்களுக்கு தான் இருந்த சூழ்நிலையை மாற்றினவர் திருபாய் அம்பானி அவர்கள். ஒவ்வொரு பாமரனுக்கும் செல்ஃபோனை கொடுத்த பெருமை திருபாய் அம்பானி அவர்களுக்கும் ரிலையன்ஸ் குழுமத்துக்கும் சேரும். உலகின் முன்னணி நிறுவனமான கூகுள் நிறுவனமும் ஜியோ நிறுவனமும் இணைந்து ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிற ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாங்க. அதன் ஒரு பகுதியாக போன வருஷம் 33,000 கோடி ரூபாய் கூகுள் நிறுவனம் ஜியோ நிறுவனத்தில் முதலீடு செஞ்சாங்க. இதனுடைய அப்டேட்டாக நேற்று நடந்த ஆனுவல் மீட்டிங்கில் ரிலையன்ஸ் ஜியோ குழுமத்தின் தலைவர் திரு முகேஷ் அம்பானி அவர்கள் இந்தியாவில் மலிவு விலை ஸ்மார்ட் ஃபோன், அதாவது கூகுள் நிறுவனமும் ஜியோ நிறுவனமும் இணைந்து தயாரித்த மலிவு விலை ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 10 விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அறிவிக்கப்படலை. இருந்தாலும் நிச்சயமாக தற்போதுள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு இந்திய மாணவருக்கும் இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். இதே போல் இந்திய மாணவர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஜியோ புக் மலிவு விலை லேப்டாப், ஜியோ தயாரிக்கும் மலிவு விலை லேப்டாப் அறிவிக்கப்படும் எதிர்பார்த்தோம். அதனுடைய அறிவிப்பு எதுவும் இப்போதைக்கு இல்லை. எது எப்படியோ, கொரோனாவுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுடைய விலையெல்லாம் ரொம்பவே ஏறி போச்சு. அதுவும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிற நேரத்தில் ஒரே வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இல்லை மூணு குழந்தையோ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரே ஸ்மார்ட் ஃபோனை வச்சு தான் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியுன்ற சூழ்நிலை மாறி போய், ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேட் ரொம்பவே மலிவாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு இந்திய மாணவனுக்கும் இது ஒரு பெரிய நற்செய்தியாக இருக்கும்ன்றதில் எந்தவித தயக்கமும் இல்லை. மீண்டும் வேறு ஒரு பதிப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆஞ்சனி.